Dear students, in this video, I am going to teach you an interesting story Jack and the Beanstalk. Now, let's see the characters which are involved in scene 1. Narrator Jack, Mother, Old Man, and Giant. So, first, the narrator described Paneetang Abdina. Once upon a time, There was a பாய் கால்ட் Jack. He lived இன் a ஸ்மால் காட்டேஜ் வித் his மதர் Jack அண்ட் his மதர் were வெரி poor. All they had was a cow. இந்த பிளேயோட ஹீரோ யார் அப்படின்னா ஜாக் ஜாகை வந்து பற்றி தான் நம்ம வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த பிளேயில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாக் யார் அப்படின்னா ஒரு ஸ்மால் பாய் அவனும் அவனோட அம்மாவும் ஒரு சின்ன காட்டேஜில் தான் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட என்னது மட்டும் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு கவு மட்டும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரட்ஷன் தான் இது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து பேசுகிற மாதிரி நமக்கு ரொம்ப அழகாக அந்த பிளே வந்து கொடுத்துருக்காங்க மதர் சொல்கிறாங்க ஜாக் வீ டோன்ட் ஹாவ் எனி மனி ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு செல் த கவ் அம்மா என்ன சொல்கிறாங்க நம்மக்கிட்ட எந்த காசுமே இல்லாததுனால இந்த கவு இந்த மாடை வந்து நம்ம வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜாக் என்ன சொல்கிறாங்க ஓகே மாம் ஐ வில் டேக் த கவ் டு த மார்க்கெட் ஸோ அவங்க ஜாக்கும் என்ன சொல்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க மார்க்கெட் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா சந்தை சந்தையில் வந்து இந்த மாடை கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சிடலாம் வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு மதர் என்ன சொல்கிறாங்க பி கேர்ஃபுல் ஜாக் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நரேட்டர் சொல்கிறாங்க ஆன் த வே டு த மார்க்கெட் ஜாக் மெட் எ லிட்டில் ஓல்டு மேன் ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாங்க ஜாக் வந்து மார்க்கெட் போகிறாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜாக் யாரை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஓல்டு மேனை வந்து சந்திக்கிறாங்க ஸோ அந்த ஓல்டு பண்ணுறாங்க குட் மார்னிங் யங் பாய் வேர் ஆர் யூ டேக்கிங் தட் கவு அவங்க என்ன பண்ணுறாங்க ஓல்டு மேன் வந்து இந்த கவு வந்து நீ எங்கே கொண்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜாக் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஐ ஐஎம் டேக்கிங் இட் டு த மார்க்கெட் சார் மை மதர் அண்ட் ஐ ஆர் புவர் ஸோ வி நீட் சம் மணி ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க ஜாக் அவங்களுடைய பொசிஷனை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க நான் மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிறேன் நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் எங்களுக்கு வந்து மணி வந்து தேவைப்படுறதுனால நான் வந்து இதை மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஓல்டு மேன் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஐ வுட் லைக் டு பை த கவ் ஃப்ரம் யூ ஸோ இந்த மாடு வந்து உங்ககிட்ட இருந்து நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓல்டு மேன் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ஸோ ஜாக் வாஸ் சர்ப்ரைஸ்டு ஸோ என்ன கேட்குறாங்க ரியலி அப்படின்னு கேட்குறாங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேனை பார்த்து வந்து கேட்குறாங்க ஸோ ஓல்டு மேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் மனி இன்ஸ்டட் ஐ வில் கிவ் யூ ஃபைவ் மேஜிக் பீன்ஸ் ஸோ ஓல்டு மேன்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா பைசா எதுவுமே கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட எதுவுமே இல்லை அதுக்கு பதிலாக நான் வந்து உனக்கு மேஜிக் இருக்கக்கூடிய பீன்ஸ் இருக்குல்லையே அதோடய சீட்ஸ் வந்து அஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஸோ ஜாக் என்ன கேட்குறாங்க மேஜிக் பீன்ஸ் அதாவது அவங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது கொஸ்டினாவே அதை வந்து கேட்குறாங்க மேஜிக் நிறைஞ்ச ஒரு பீன்ஸ் விதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு தே வில் மேக் யூ ரிச் கண்டிப்பாக அந்த சீட்ஸ் வந்து உன்னை வந்து பணக்காரன் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நிறைய டர் என்ன சொல்கிறாங்க ஜாக் ஹேட் டு திங்க் அபவுட் இட் ஹி வாண்டட் டு மேக் ஹிஸ் மதர் ஹாப்பி ஸோ ஜாக் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கவ வந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஃபைவ் மேஜிக் பீன்ஸ் நம்ம வாங்கிடலாம் ஸோ அது கண்டிப்பாக நம்மளை ரிச் ஆக்கிடும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் வந்து திங்க் பண்ணுறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அதுக்கு ரிப்ளையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே யூ கேன் டேக் த கவ் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே இந்த கவ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நரேட்டர் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாக் ரன் ஆல் த வே ஹோம் ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு டெல் ஹிஸ் மதர் அபவுட் த ஓல்டு மேன் அண்ட் த மேஜிக் பீன்ஸ் ஸோ ஜாக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி அவங்க வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக ஓடியே அவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப ரீச் ஆகுறாங்க ரொம்ப எதுக்காகனா அம்மா கிட்டே போய் உடனே இந்த ஸ்டோரி சொல்லணும் ஓல்டு மேனை பற்றி அந்த மேஜிக் பீன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு ஹாப்பியாக வந்து போகிறாங்க ஜாக் ரன்னிங் ஹோம் மாம் 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 லுக் வாட் ஐ ஹேவ் காட் எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருன்னு அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க டிட் யூ கெட் எ குட் ப்ரைஸ் ஃபார் த கவ் ஸோ அந்த கவுக்கு வந்து உனக்கு நல்ல ஒரு ரேட் வந்து கிடச்சிதா நல்ல விலைக்கு விற்றுருக்கிறியான்னு கேட்குறாங்க அம்மா ஜாக் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க நோ மாம் பட் ஐ காட் தீஸ் மேஜிக் பீன்ஸ் இன்ஸ்டட் இல்லை நான் வந்து என்ன பண்ணலை நல்ல ப்ரைஸ்க்கு விற்கலை பட் இந்த மேஜிக் பீன்ஸ் எனக்கு கிடச்சிதுன்னு சொன்ன உடனேயே அம்மா என்ன சொல்கிறாங்க ஆங்க்ரி கோம் ஆகிடுறாங்க வாட் ஓ யூ ஃபூலிஷ் பாய் அம்மா என்ன சொல்கிறாங்க அவரை வந்து முட்டாள் பையனேன்னு திட்டுறாங்க ஜாக் என்ன சொல்கிறாங்க மாம் தே வில் மேக்கர்ஸ் ரிச் ட்ரஸ்ட் மீ இது நம்மளை கண்டிப்பாக பணக்காரங்களாக்கும் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மதர் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க நோ வே தீஸ் பீன்ஸ் ஆர் யூஸ்லெஸ் அம்மா என்ன சொல்கிறாங்க வழியே இல்லை இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க ஜாக்ஸ் மதர் வாஸ் வெரி கிராஸ் அண்ட் த்ரூ த பீன்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோ கோவத்தில் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் ஜன்னல் வழியே அவங்க அம்மா தூக்கி போட்டுடுறாங்க நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த சீன் டூ அந்த கிரவுண்ட் அண்ட் இன் த கேஸ்டில் ஸோ அதில் கேஸ்டில் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அரண்மனை ஒரு கோட்டை மாதிரி இருக்கும் இல்லையா டியூரிங் த நைட் த மேஜிக் பீன்ஸ் க்ரூ இன் டு ஹியூஜ் பீன்ஸ் ஸ்டாக் பை மார்னிங் த பீன்ஸ்டாக் ரீச்டு ஹை இன் டு த ஸ்கை ஜாக் வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்டு ஜாக்கோட அம்மா வந்து கோவமாக விண்டோ வழியே வந்து த்ரோ பண்ண அந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் பார்க்கும்போது ஒரு பெரிய மரமாகவே வளர்ந்துருச்சான் அது வானம் வரைக்கும் அப்படியே ஹைட்டாக வளர்ந்ததை பார்த்துட்டு ஜாக்குக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான் அந்த மேஜிக் சீடு வந்து அந்தளவு வந்து ஹைட்டாக வந்து வளர்ந்துருக்குது வாவ் திஸ் பீன் இஸ் ஹியூஜ் ஜாக்குக்கு ரொம்ப ஹாப்பி என்ன சொல்கிறான் ஐயோ இந்த பீன்ஸ் வந்து பெரிய ஒரு மரமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு நேரக்டர் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா ஜாக் கிளைம்டு அண்ட் கிளைம்டு அண்ட் வென் ஹீ ரீச் த டாப் ஹி ஃபவுண்ட் எ ஹியூஜ் கேசல் ஸோ என்ன பண்ணுறா ஜாக் வந்து அந்த மரத்து மேலே ஏறி ஏறி போ போய் பார்க்கும்போது மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரண்மனையை வந்து அதில் வந்து பார்க்குறான் ஓ மை தர் இஸ் எ கேசில் இன் த ஸ்கை ஐ கான்ட் பிலீவ் திஸ் ஸோ என்ன பண்ணுறாங்க ஜாக்குக்கு வந்து நம்பவே முடியலையாம் ஸ்கையில் வந்து எப்படி இப்படி ஒரு அரண்மனை இருக்கும் இதை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஜாக் க்ரெட் இன்சைடு ஸோ என்ன பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஜாக் விஷ்பரிங் டு ஹிம் செல்ஃப் அவனுக்குள்ளே மெதுவாக மொனமொனன்னு பேசிக்கிறாங்க எவ்ரி திங் இஸ் சோ பிக் இன் ஹியர் ஹூ LIVES இன் திஸ் பிக் கேசில் ஸோ இங்கே எல்லாமே இந்த அரண்மனையில் பெருசாகவே இருக்குது இந்த அரண்மனையில் இப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜாக் வந்து தனக்கு தானே வந்து மொனமனன் மெதுவாக வந்து பேசிக்கிட்டாங்க சடன்லி இந்த ஃப்ளோர் பிகேன் டு ஷேக் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகுது ஜ் ஸ்கேர்டு ஜாக்கு ரொம்ப பயமாக இருக்குது வாட் இஸ் தட் நாய்ஸ் அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த பெரிய அரண்மனை இல்லையா ஸோ அந்த இடத்துல திடீர்னு ஃப்ளோர் வந்து ஷேக் ஆன உடனே ஜாக் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் நமக்கு உள்ளே வராங்க ஜெயண்ட்டு ஸோ ஜெயண்ட்னால் நமக்கு தெரியும் இல்லையா அந்த அரக்கர் ஷவுட்டிங் ஃபீ ஃபை ஃபோ ஃபம் ஐ ஸ்மெல் த பிளட் ஆஃப் அன் இங்கிலீஷ் மேன் பி ஹி அலைவ் ஆர் பி ஹி டெட் ஐ வில் கிரைண்ட் ஹிஸ் போன்ஸ் டு மேக் மை பிரெட் ஸோ அந்த அரக்கர் வந்து ரொம்ப சத்தமாக என்ன பண்ணுறாங்க கத்திக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே ஏதோ ஒரு ஆங்கிலேயரோட ரத்த வாடை வந்து வீசுது ஸோ அவன் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லை இறந்து போயிருந்தாலும் சரி நான் அவனோட எலும்பெல்லாம் நொறுக்கி அப்படி எனக்கு வந்து ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க ஜாக் வந்து விஷ்பரிங் ஹோ நோ இட்ஸ் எ ஜயண்ட் வாட் கேன் ஐ டூ இஸ் தர் எனி பிளேஸ் டு ஹைட் ஓ தேர் இஸ் அ பிளேஸ் ஜாக் வந்து ஜெயண்ட்டுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சிக்கிறதுக்கு பிளேஸ் தேடுறாங்க ஜாக் ஹிட் இன் இன்ஏ கபோர்ட் அண்ட் வாட்ச் அஸ் த ஜெயண்ட் எயிட் ஃபைவ் ஷீப் ஃபார் ஹிஸ் மீல் தென் ஹி கால்ட் ஃபார் ஹிஸ் ஹென் ஸோ அந்த ஜெயன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆடை வந்து அவரோட மீலுக்கு வந்து சாப்பிட்றாரு மீல்ஸுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஜாக் வந்து கபோர்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சி இருந்து வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெயன் பார்த்தீங்கன்னா அந்த ஹென்னை வந்து கூப்பிடுறாரு லேமிய கோல்டன் எக்கு அந்த ஹென் பார்த்திங்கன்னா கோல்டன் எக்கு வந்து கொடுக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நரேட்டர் வந்து நமக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஜாக் இன் அமேஸ்மெண்ட் ஆஸ் த ஹென் லேட் எ பர்ஃபெக்ட் கோல்டன் எக்கு ஸோ ஜாக் என்ன திங்க் பண்ணுறாங்க இட்ஸ் அமேசிங் ஐ விஷ் ஐ ஹேட் தட் ஹென் தென் மாம் அண்ட் ஐ வுட் பி ரிச் என்ன சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இந்த ஹென் மட்டும் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா ஏன்னால் அது கோல்டன் எக் கொடுக்குது இல்லையா ஸோ நானும் என்னோடய அம்மா வந்து நல்லா ரிச் அதாவது பெரிய பணக்காரங்களாகிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜாக் வந்து திங்க் பண்ணுறாங்க அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீன் த்ரீ இந்த கேசில் அண்ட் அட் ஹோம் ஸோ நெக்ஸ்ட் நரேட்டர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ் சுன் அஸ் த ஜெயின்ட் வாஸ் ஃபுல் ஹீ ஃபெல் ஃபாஸ்ட் ஸ்லீப் ஸோ என்ன பண்ணுறாங்க அஞ்சு கோ ஷீப்பை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டதுனால அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் வந்து சீக்கிரமாக தூங்கிடுறாரு ஜாக் என்ன சொல்கிறாங்க நவ் ஹீ இஸ் அ ஸ்லீப் ஐ வில் டேக் த ஹென் அண்ட் கிளைம் பேக் டவுன் த பீன் ஸ்டாக்கு ஜாக் என்ன திங்க் பண்ணுறாங்க ஸோ இப்போ அவர் ஜெயண்ட் வந்து தூங்கியாச்சு ஸோ நம்ம அந்த கோல்டன் எக் கொடுக்குதுலையே அந்த ஹெண்ணை நம்ம எடுத்துட்டு அந்த ஸ்டாக் இருக்குது இல்லையா அந்த இது வழியே நம்ம வந்து பிடிச்சிட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜாக் குயிக்லி பிக் அப் த ஜெயின்ட்ஸ் ஹென் பட் த ஹென் பிகேன் டு ஸ்குவாக் அண்ட் ஃப்ளாப் இட்ஸ் விங்ஸ் ஸோ ஜாக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹென்னை வந்து பிடிச்சிடுறாரு ஆனால் கூட அது என்ன பண்ணுது பயத்தில் என்ன பண்ணுது அந்த கோழி வந்து அதோட ரெக்கையெல்லாம் அப்படி படப்படான்னு அடிச்சிருச்சு ஜாக் என்ன சொல்கிறாங்க ஷ் பி குவாயிட் த ஜெயிண்ட் மைட் வேக்கப் ஸோ என்ன சொல்கிறாங்க அந்த கோழிக்கிட்ட சொல்கிறாங்களாம் அவங்க கோழி சத்தம் போடுறதுனால அமைதியாக இருந்தால் ஜெயண்ட் வந்து எந்திரிச்சிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க த ஜெயண்ட் ஓக்கப் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க ஷவுட்டிங் ஃபி ஃபை ஃபோஃபம் ஐ ஸ்மெல் த பிளட் ஆஃப் ஏ ஹியூமன் எனக்கு வந்து மனுஷனோட வாடை வந்து இங்கே வருது அப்படின்னு வந்து ஜெயண்ட் சொல்கிறாங்க ஜாக் ரன்னிங் ஹோ நோ டைம் டு கோ ஜாக் ஓடுறாரு இது நம்ம வந்து என்ன பண்ணணும் போகக்கூடிய டைம் ஆகிடுச்சின்னு ஜாக் ரன் பேக் டு த பீன்ஸ் ஸ்டாக் அண்ட் கிளைம் டவுன் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் ஹீ குட் ஸோ ஜாக் வந்து எவ்வளோ வேகமாக அந்த பீன்ஸ் மரத்தில் ஓடி வராங்களோ அவ்வளோ வேகமாக வந்து அந்த பீன்ஸ் மரத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து கட கடன்னு இறங்குறாங்க ஆனால் ஜாக் பார்த்திங்கன்னா கையில் வந்து அந்த கோழியையும் சேர்த்து தான் வந்து கொண்டு வராங்க ஓகேவா ஜெயிண்ட் என்ன சொல்கிறாங்க ஐ வில் கெட் யூ கண்டிப்பாக பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிண்ட்டு வந்து துரத்தி வராங்க ஜாக் ரீச்டு த பாட்டம் ஆஃப் த பீன் ஸ்டாக் ஸோ ஜாக் என்ன பண்ணுறாங்க கடகட கடன் இருந்து தப்பிச்சு எங்கே வந்துட்டாங்க அந்த பீன் ஸ்டாக் இருக்கிறதுல அந்த மரத்தை பிடிச்சிட்டு கீழே வரைக்கும் வந்து வந்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு யாரை மீட் பண்ணுறாங்கங்க அவங்க அம்மாவை ஸோ மதர் என்ன கேட்குறாங்க ஜாக் வேர் ஹாவ் யூ பீன் ஒய் டு யூ ஹாவ் அ ஹென் அம்மா ஜாக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீ எங்கே போயிருந்த ஏது வந்து உனக்கு இந்த கோழி அப்படின்னு சொல்லி ஜாக்கை வந்து அம்மா வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஏன்னா அம்மாவுக்கு இல்லையா இவர் வந்து அந்த பீன்ஸ் ஸ்டாக்கை வந்து பிடிச்சிட்டு மேலே போனது ஸோ ஜாக் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா மாம் ஹரி கிவ் மீ ஆன் ஆக்ஸ் ஆக்ஸ் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மரத்தெல்லாம் கட் பண்ண யூஸ் பண்ணுவோம்ல கோடரி கோடரி அம்மாக்கிட்ட என்ன கேட்குறாங்க சீக்கிரமாக போயிட்டு கோடரி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க யூ ஆல் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் அன் ஆக்ஸ் அம்மா வந்து ஜாக்ட வந்து என்ன கேட்குறாங்க இந்த கோடரியை வச்சுட்டு நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கேட்குறாங்க ஏன்னா ஜாக் வந்து மேலே ட்ர கிளைம் பண்ணி போனதோ இல்லை கீழே வந்ததோ அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா ஸோ அதனால் அம்மா வந்து அந்த கொஸ்டின் கேட்குறாங்க ஐ ஹாவ் டு சாப் திஸ் பீன் ஸ்டாக் டவுன் ரைட் நாவ் இப்போவே நான் என்ன பண்ணணும் இந்த பீன் ஸ்டாக் வந்து நான் வந்து கட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வித் இஸ் ஆக்ஸ் ஜ சாப் டவுன் த பீன்ஸ் டாக் ஸோ கையில் இருக்கிற அந்த கோடாரி வச்சு என்ன பண்ணுறாங்க ஜாக் வந்து ஸோ அந்த மரத்தை என்ன பண்ணிடுறாங்க பீன்ஸ் மரத்தை அப்படியே வந்து வெட்டிடுறாங்க ஸோ அந்த ஜெயண்ட் என்ன சத்தம் கொடுக்குறாரு பாருங்க ஆ அப்படின்னு வந்து கொடுக்குறாரு ஜாக் வந்து ட்ரீயை கட் பண்ண உடனே ஜெயண்டோட சத்தம் ஆ அப்படின்னு நமக்கு கேட்டது இல்லையா த ஜெயண்ட் ஃபெல் டு த கிரவுண்ட் வித் எ தட் தட் வாஸ் த எண்ட் ஆஃப் ஹிம் ஸோ ஜெயண்ட் வந்து கீழே விழுந்து என்ன பண்ணிட்டாங்க இறந்துட்டாங்க ஓ மை இட்ஸ் எ ஜயண்ட் ஜ் வாட் இஸ் கோயிங் ஆன் அம்மாவுக்கு இது எதுவும் தெரியாததுனால அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்க அந்த ஜெயண்ட்டை பார்த்துட்டு ஐயோ இட்ஸ் இது வந்து ஜெயண்ட் இல்லையா ஜாக் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஜாக் கிட்டே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அம்மா கேட்ட உடனே ஜாக் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க த மேஜிக் பீன்ஸ் க்ரூ இன் டு திஸ் ஹியூஜ் பீன்ஸ் ஸ்டாக் அந்த மேஜிக் பீன்ஸ் அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் நமக்கு என்ன தான் வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய பீன்ஸ் மரமாகவே நமக்கு இதில் வளர்ந்துருச்சு ஸோ ஐ கிளைம் டு த டாப் அண்ட் ஃபவுண்டு த ஜெயின்ஸ் கேசில் ஸோ நான் அதை என்ன பண்ணேன் பிடிச்சிட்டு மேலே ஏறி போனால் அங்கே மேலே வந்து இந்த அரக்கனுடைய ஒரு அரண்மனை ஒரு பெரிய கோட்டையே நான் வந்து பார்த்தேன் ஐ வாச்சு திஸ் ஹென் லே அ பர்ஃபெக்ட் கோல்டன் எகு ஸோ அப்போ அந்த கையில் இருக்க கோழியை காமிச்சு அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்க அங்கே தான் நான் பார்த்தேன் இந்த ஹென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கோல்டன் எக்கு வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ அம்மாவால் எது எதையுமே நம்ப முடியலைன்னு கேட்குறாங்க ஆர் யூ டெல்லிங் மீ த ட்ரூத் ஜாக் நீ தான் என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க ஜாக் என்ன பண்ணுறாங்க ஸ்மைலிங் எஸ் மாம் யூ வில் சி ஜாக் சிரிச்சுக்கிட்டே ஆமாம்மா நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜாக் வாஸ் ரைட் த ஹென் லேடி அ கோல்டன் எக் எவ்ரிடே அண்ட் ஜாக் அண்ட் ஹிஸ் மதர் வேர் நெவர் புவர் அகெய்ன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹென் வந்து டெய்லி ஒவ்வொரு கோல்டன் எக் கொடுத்தது ஸோ அதுக்கப்புறம் ஜாக்கும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லை அவங்க என்ன என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா பயங்கரம் வந்து ரிச் ஆகிட்டாங்க அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூஆர் ஃபால்ஸ் த மேஜிக் பீன்ஸ் க்ரூ இன் டு ஏ ஹியூஜ் பீன்ஸ் டேங்க் அவங்க த்ரோ பண்ண அந்த மேஜிக் பீன்ஸ் தான் என்ன ஆயிடுச்சு நமக்கு பெரிய ட்ரீயாக வந்தது இல்லையா ஸ்டோரியில் ஸோ திஸ் ஒன் இஸ் ட்ரூ த பீன் ஸ்டாக் ரீச் ஹை இன் டு த ஸ்கை இன் த ஈவினிங் ஸோ பீன் ஸ்டாக் நமக்கு தெரியும் இல்லையா அது பயங்கர ஹைட்டாக என்ன ஆகிடுச்சு அளவு வளர்ந்துருச்சு இல்லையா ஸோ இதுவும் நமக்கு ட்ரூ தான் தேர்ட் ஒன் எவ்ரி திங் இஸ் ஸோ பிக் இன் த கேசில் அந்த கேசில் பார்த்திங்கன்னா பிக்காக இருந்தது உள்ளே இருந்த எல்லா திங்ஸுமே அதில் பெருசாக தானே இருந்தது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன நம்ம ட்ரூ த ஹென் லேடி அ பர்ஃபெக்ட் அயர்ன் எக் நமக்கே தெரியும் கோல்டன் எக் தானே ஸோ அப்போ திஸ் ஒன் இஸ் ஃபால்ஸ் ஜாக் பிக்ட் அப் த ஜன்ஸ் ஹென் திஸ் ஒன் இஸ் ட்ரூ ஸோ ஸ்டோரியை நம்ம வந்து பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் த ஜண்ட் ஸ்மெல்ஸ் த பிளட் ஆஃப் அண்ட் டேஷ் கொடுத்துருக்காங்க ஜெயண்ட்டுக்கு வந்து என்ன ஸ்மெல் வந்தது என்ன பிளட் அப்படின்னா இங்கிலீஷ் மேனோட பிளட்டுன்னு தானே அவர் சொன்னார் ஸோ த ஆன்சர் இஸ் இங்கிலீஷ் மேன் ஜாக் ஆஸ்கர் ஹிஸ் மாம் ஃபார் அண்ட் ஆக்ஸ் அம்மா கேட்டால் கோடரி கேட்டாங்க ஜாக் சாப்டு டவுன் த பீன் ஸ்டாக் ஆஸ் சுன் அஸ் த ஜெயின்ட் வாஸ் ஃபுல் ஹீ ஃபெல் ஃபாஸ்ட் ஃபுல்லாக அந்த அஞ்சு ஷீப்பு சாப்பிட்டோன்னா அவர் என்ன ஆயிட்டாரு ஃபுல்லாக சரியாக ஒரு தூக்கம் தூங்கிட்டாரு இல்லையா ஸோ ஃபில்லப்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரியை பர்ஃபெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிம்பிளாக அந்த ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ்ல தான் நமக்கு ஆன்சர்ஸ் இருக்கும் அதையும் நம்ம வந்து பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஒய் வாஸ் ஜாக்ஸ் மதர்ஸ் ஆங்கிரி ஜாக்ஸ் மதர் வாஸ் ஆங்கிரி பிகாஸ் ஷீ தாட் ஹி வாஸ் ஃபூலிஷ் இன் கெட்டிங் ஃபைவ் மேஜிக் பீன்ஸ் ஃபார் தர் கவ் கரெக்டாக தானே அவங்க என்ன நினைச்சாங்க அவங்களோட கவுக்கு பதிலாக அந்த அஞ்சு மேஜிக் பீன்ஸ் வாங்கி வந்ததுனால ஜாக் மேலே அவங்க வந்து கோவப்பட்டாங்க ஒய் வாஸ் ஜாக் சர்ப்ரைஸ்டு வென் ரீச்சிங் த ஸ்கை த ஒயில்டு பீன் ஸ்டாக் தட் க்ரூ ஸ்கை ஹை அண்ட் ஹியூஜ் சர்ப்ரைஸ்டு ஜாக் ஸோ ஜாக்கு ஏன் வந்து சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்னா அவங்க த்ரோ பண்ண அந்த சீட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா பயங்கர ஹியூஜாக ஹைட்டாக அந்த ஸ்கை அளவு வளர்ந்ததுனால ஜாக் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க வாட் டிட் ஜாக் ஃபைன் வென் ஹீ ரீச் த டாப் ஸோ அதில் மேலே ஏறி போனதுக்கப்புறம் அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா ஆன்சர் என்ன சொல்லுவோம் ஜாக் ஃபவுண்ட் எ ஹியூஜ் கேசில் வென் ஹீ ரீச் த டாப் ஆஃப் த பீன்ஸ்டாங் ஸோ அங்கே மேலே ஒரு பெரிய ஒரு அரண்மனையை அவர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா பார்த்தாங்க அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் டிட் ஜாக் சி இன் தேசில் ஜாக் சாய ஜெயண்ட் இன் தேசில் எவ்ரி திங் வாஸ் ஸோ பிக் இன் த கேசில் ஜாக் அந்த கோட்டையில் யாரை பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய ஜெயண்ட்டை வந்து அங்கே பார்த்தாங்க ஸோ அதே மாதிரி அந்த கோட்டையில் எல்லாமே பயங்கர பெருசாக இருக்கிறதையும் வந்து பார்த்தாங்க அண்ட் த த த ஃபிஃப்த் இஸ் வாட் இட் ஃபார் ஃபார் மீல் மீல் ஏட் ஃபைவ் ஷீப் ஹி ஆல்சோ ஹேட் எ கோல்டன் எக் ஃப்ரம் ஹென் வந்து வந்து அவரோட மீல்ஸ்க்கு என்ன அப்படின்னா அஞ்சு ஆடு சாப்பிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டன் எக்கு கூட எடுத்துக்கிட்டார்

டு டேக் வென் த ஜெயின்ட்லீப் ஜெயின் தூங்கினதுக்கு அப்புறம் என்ன எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாங்க ஜாக் வந்து டு டேக் அவே த ஹென் தட் லேட் எ கோல்டன் எக் வென் த வாஸ் அ ஸ்லீப் ஸோ அந்த கோல்டன் எக் கொடுக்கக்கூடிய ஹென்னை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஜாக் வந்து நினச்சிருந்தாங்க அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் இட் த ஹென் டிட் வென் ஜாக் பிக் டப் ஜாக் வந்து அந்த ஹென்னை பிடிச்சப்போ அந்த ஹென் என்னெல்லாம் பண்ணிச்சுதுன்னு கேட்குறாங்க துவாக்டு அண்ட் ட்ரை டு ஃப்ளை வென் ஜாக் பிக் டிட் அப் ஸோ இந்த ஹெனை வந்து ஜாக் பிடிச்சப்ப அதை என்ன பண்ணிச்சு அதோட விங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பறந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிச்சுது வாட் டிட் ஜாக் டு வென் த ஜெயிண்ட் ஓ கப் ஸோ ஜெயிண்ட் முழிச்சதுக்கப்புறம் ஜாக் என்ன பண்ணனாங்கன்னு கேட்டிருக்காங்க ஜாக் ஹரிட் அண்ட் கிளைம்டு டவுன் த பீன்ஸ்டாக் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் ஹீ குட் வெந்த ஜன்ட் ஓ க அவரால் வந்து முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா என்ன பண்றாங்க அந்த பீன்ஸ்டாக் வழியை கடகட கடக வந்து இறங்கி வராங்க Jack asked ஃபார் அன் ஆக்ஸ் to கட் டவுன் த பீன் ஸ்டாக் அண்ட் விச் த ஜெயிண்ட் வாஸ் கிளைம்பிங் டவுன் அம்மா கிட்டே ஏன் அந்த கோடரி கேட்டாங்க ஜேக்கு அந்த பீன்ஸ்டாக் இருக்குதுலே அதை என்ன பண்ணாங்க இவங்களை ஃபாலோ பண்ணி ஜெயிண்ட இறங்கி வர்றதுனால ஃபாஸ்டாக அந்த ஆக்ஸ் அந்த கோடரி வாங்கி என்ன பண்ணிட்டாங்க அந்த மரத்தை வந்து கட் பண்ணிட்டாங்க